நமது ஜம்மியத்து அகலில் குரான் வல்லதை சார்பாக இன்ஷா அல்லா ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருச்சியில் வைத்து JYM யூத்கான் 2024 ஒருநாள் மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் போதை பழக்கம், தவறான நட்பு, ஓரின சேர்க்கை, மன அழுத்தம் இது போன்ற ஃபித்னாக்களிலிருந்து நம் உள்ளத்தையும் நம் ஈமானையும் பாதுகாத்துக் கொள்வதற்கு மாணவர்கள் அனைவரும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள ஸ்கிரீனில் தெரியக்கூடிய பார்கோடை ஸ்கேன் செய்து ரிஜிஸ்டர் செய்து கொள்ளவும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில் அமீன் அம்மா பாத். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு மூமின் இந்த உலகத்திலே வாழ்கிற சமயத்திலே தன்னை கட்டுப்பாடாக வைத்து கொள்ள வேண்டும், இறையச்சத்தோடு தான் வாழ வேண்டும் என்று அவன் தலைப்படுகிற சமயத்திலெல்லாம் அவனுக்கு எதிராக ஷைத்தான் இவனை எப்படியாவது வீழ்த்திவிட முடியாதா, இவனை எப்படியாவது வெளிக்கெடுத்து விட முடியாதா என்று முயற்சித்து கொண்டே இருப்பான். ஆக இப்படியாக ஷைத்தான் முயற்சித்து முயற்சித்து அவன் தோல்வியடைந்து தோல்வியடைந்து இறுதியாக அந்த மூமினுக்கு, அந்த இறையச்சவாதிக்கு எதிராக அவன் எடுக்கக்கூடிய கடைசி ஆயுதம் பெண். இந்த பெண்ணின் மூலமாக நிச்சயம் அவனை வெளியெடுத்து விட முடியும் என்பது ஷைத்தானுடைய அதீத நம்பிக்கை. ஆனால் அவனுடைய அந்த எண்ணத்தை காட்டிலும் அல்லாஹுடைய அச்சம் எவருடைய உள்ளத்திலே ஆழ பதிந்திருக்கிறதோ அப்படிப்பட்ட சிலரை தவிர்த்து பெரும்பான்மையானவர்கள் அவனுடைய எண்ணத்திற்கு தீனியாகி விடுகிறார்கள் என்பது தான் உண்மை நிலை. அதிலும் குறிப்பாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே இந்த பெண்ணுடைய விஷயத்திலே, பெண் மோகம் என்கிற இந்த விஷயத்திலே, காதல் என்கிற விஷயத்திலே வழிகிடக்கூடியவர்களை ஏராளம் நம்மளால் பார்க்க முடிகிறது. அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஃபத்தக்கு துன்யா வத்தக்கு நிசா, உலகத்தை பயந்து கொள்ளுங்கள், பெண்களை பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். நாம் உலகத்தை பயந்து அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு மறுமையுடைய இந்த பயணத்திலே நாம் செல்லக்கூடிய இந்த சமயத்திலே நமக்கு எதிராக இந்த உலகத்திலே ஏராளமான வழிகேட்டு சிந்தனைகள், வழிகேட்டு செயல்பாடுகள் நமக்கு முன்னால் தோன்றும். அதையெல்லாம் தாண்டி கடந்து நாம் சென்று விட்டாலுமே கூட ஷைத்தானுடைய இறுதி ஆயுதம் இந்த பெண், அந்த பெண் என்கிற அந்த ஆயுதத்தை கொண்டு ஷைத்தான் வீழ்த்தி விடக்கூடும் என்கிற காரணத்தினால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வத்தக்கு நிசா, குறிப்பாக பெண்களை பயந்து கொள்ளுங்கள் என்று என்ன பண்ணாங்க சொன்னாங்க. ஒரு பெண் தாயாக இருக்கக்கூடிய அவள் தன் மகனை உருவாக்க 20 வருடங்கள், மிகச்சிறந்த ஒரு ஆளுமை மிக்க மிகச்சிறந்த ஒரு மனிதனாக அவனை உருவாக்க அவளுக்கு 20 வருடங்கள் ஆகிறது. ஆனால் அதே அவனை வழிகெடுப்பதற்கு, நாசமாக்குவதற்கு மற்றொரு பெண்ணுக்கு 20 நிமிடங்கள் போதும் என்று சொல்வார்கள். அதைத்தான் நம்மளுடைய காலத்திலே அனுபவபூர்வமாக நம்மளால் பார்க்கிறோம். எத்தனையோ தலைவர்கள், எத்தனையோ மக்களுக்கு மத்தியிலே பிரபலமானவர்கள், எத்தனையோ பிற மக்களுக்கு முன்மாதிரிகளாக இருந்தவர்கள் ஒரு காலகட்டத்திலே தொலைந்து போயிருக்கிறார்கள், ஒரு காலகட்டத்திலே இல்லாமல் போயிருக்கிறார்கள். இதற்கு பின்னால் என்ன என்று நான் பார்க்கிற பொழுது பெண்ணுடைய விஷயத்தில் அவர்கள் வீழ்ந்ததே காரணமாக இருக்கிறது, பெண்ணுடைய விஷயத்திலே அவர் வழிகட்டதே காரணமாக இருக்கிறது. அதனால் அன்பு வாலிபர்களே, நண்பர்களே, இளைஞர்களே, மறுமைக்காக வாழக்கூடியவர்கள் நாம் நம்முடைய இபாத்து மூலமாக, அமல்கள் மூலமாக எப்படி நம்மளை நாம் மறுமைக்காக தயார்படுத்துகிறோமோ அதுபோன்று வழிகேட்டு விஷயங்களில் சென்று விடாமல் நம்மளை பாதுகாக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக ஷைத்தானுடைய கடைசி ஆயுதம், அவன் வலுவாக நம்பக்கூடிய ஆயுதமான பெண் என்கிற அந்த விஷயத்தில் நாம் மிகுந்த கவனத்தோடு நாம் இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனத்தோடு இருந்திருக்கிறார்கள் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏத்திகாஃப் இருக்கிறார்கள். அவளை சந்திக்க வந்த அவளுடைய மனைவியார் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவளை வழியனுப்புவதற்காக தங்களுடைய அந்த டென்ட் கூடாரத்திலிருந்து வெளியே வந்து தங்களுடைய மனைவி என்ன செய்கிறாங்க அப்படின்னா வெளியே வந்து வழியனுப்புகிறார்கள். அது ஒரு இருட்டிய நேரம். அப்போ அந்த நேரத்தில் 2 அன்சாரி தோழர்கள் அவளை கடந்து செல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உற்று நோக்கியவர்களாக கடந்து செல்கிறார்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இருவரையும் நிறுத்தி அவர்களை அழைத்து சொல்கிறார்கள், என் அன்பு தோழர்களே, இதோ நிற்கக்கூடிய இந்த பெண்மணி என்பவர்கள் என்னுடைய மனைவி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா என்று சொன்ன உடனேயே அவர்களுக்கு ஒரு மாதிரியான அவமானம், ஒரு கூச்சம் ஏற்பட்டுவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தோழர்களே, நாங்கள் தப்பான கண்ணோட்டத்தில் பார்வை நாங்கள் பார்க்கவில்லை என்று சொல்கிறார்கள். உன்னை விசாலம் சொன்னார்கள், உங்களுடைய கண்ணோட்டத்தில் உங்களுடைய பார்வையில் தப்பான எண்ணம் சிந்தனை இல்லாவிட்டாலும் ஷைத்தான் என்ன செய்யணும் அப்படின்னா ஒவ்வொருடைய நாடி நரம்பின் ஓடிக்கொண்டிருக்கிறான், அவன் தப்பான எண்ணத்தை ஏற்படுத்தி விடுவான் என்கிற காரணத்திற்காக நான் இதை சொல்லிக்கொள்கிறேன் என்ற பண்ணுறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காண்பிக்கிறாங்க. அப்போ தன்னுடைய மனைவி விஷயத்திலேயே இத்தனை பேணுதலோடு இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முன்மாதிரியாக இருந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட முன்மாதிரியை பெற்றிருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய இளைஞர்கள் எப்படியெல்லாம் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள், அந்நிய பெண்களோடு சர்வசாதாரணமாக
சுறா வந்து கொண்டிருக்கிறார்கள். ஃப்ரெண்ட்ஸ் என்கின்ற அடிப்படையில் தங்களோடு அந்நிய பெண்களை வாகனத்தில் அமர்த்தி அவர்கள் செல்வதும், அந்நிய ஆண்களோடு தங்கள் வீட்டு பெண்கள் அமர்ந்து செல்வதை ஒரு அவமானமாக, ஒரு அசிங்கமாக, ஒரு கேவலமாக பார்க்காத ஒரு பெற்றோர் உருவாகி இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்மளால் பார்க்க முடிகிறது. ஆக இப்படிப்பட்ட எந்தெந்த அசிங்கங்களை, அவமானங்களை, கேவலங்களை நாகரிகமாக சைத்தானம் இதெல்லாம் போர்த்திருக்கிறானோ, இப்படிப்பட்ட கேவலமான போர்விலிருந்து வெளியேறி இஸ்லாம் என்கிற அந்த குடையின் கீழ் முழுமையாக நுழையக்கூடிய ஒரு தோஃபிக்கினை வல்லல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்து அருள்புரிய வேண்டும். வாஹ்ருதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நமது ஜம்மியத்து அஹலில் குரான் வல்லதை சார்பாக இன்ஷா அல்லாஹ் ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருச்சியில் வைத்து JYM யூத்கான் 2024 ஒருநாள் மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் போதை பழக்கம், தவறான நட்பு, ஓடின சேர்க்கை, மன அழுத்தம் இது போன்ற ஃபித்னாக்களிலிருந்து நம் உள்ளத்தையும் நம் ஈமானையும் பாதுகாத்து கொள்வதற்கு மாணவர்கள் அனைவரும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய பார்கோடை ஸ்கேன் செய்து ரிஜிஸ்டர் செய்து கொள்ளவும்.